ஓம் சாய்ராம். நம்மளுடைய சாயப்பா அன்பர்கள் எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம். நாம ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்? ஏன் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் ரூபாய் நம்ம கையில் தங்கவே மாட்டேங்குது? ஏன் கல்யாணம் தடப்பட்டுக்கிட்டே இருக்கு? ஏன் கடப்பிரச்சனையால் நம்மளால் மீண்டு வரவே முடியல? லோன் கேட்குறோம், இன்னும் கிடைக்க மாட்டேங்குது. வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், ஆனால் பல தடங்கள் வருது. குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது, வேலை கிடைக்க மாட்டேங்குது. இப்படி எல்லா கேள்வியும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மனசுலேயும் ஒரு ஒரு கேள்வி இந்த மாதிரி மனசில் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. என்ன காரணம்னு கேட்டால், நம்மளை சுற்றி, நம்ம வீட்டை சுற்றி, அதாவது தீய எண்ணங்கள், அதாவது நெகட்டிவ் திங்ஸ் எல்லாமே நடக்குது. என்ன அப்படி நெகட்டிவாக நடக்குது அப்படின்னு கேட்டால், யார் மூலமாக நடக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நம்ம சொந்தக்காரங்களாக நடக்கலாம், அவங்களால நடக்கலாம், இல்லை நண்பர்கள் மூலமாக நடக்கலாம், இல்லை வெளியில் உள்ளவங்க கூட நடக்கும். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம அந்த தீயெண்ணங்கள் கொண்ட அந்த நபர்கள், அதாவது தீயவங்கள் கூட நம்மளை முதல் வந்து அதில் அவங்ககிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும். ஏன் நம்மளை அந்த தீய சக்தி நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்குது? அதுக்கு மூல காரணம் என்ன? அதுக்கு முக்கியமாக நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு இருக்கணும், இல்லாட்டி நம்ம இஷ்ட தெய்வத்தை வணங்கணும், தொடர்ந்து வணங்கணும். இப்போ நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாயப்பா நண்பர்கள், அதாவது நண்பர்கள் எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அந்த தீய சக்தி நெருங்காத இருக்கணும் அப்படின்னா, வீட்டுக்கு வெளியில் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் மஞ்சள் தண்ணி தெளிக்கணும். வாழைக்கிழமை அன்னைக்கு நம்ம சாயப்பா, நம்ம வீட்டில் வந்து அவருடைய சிலை வந்து வச்சுருப்போம் பார்த்துருக்கீங்களா, இல்லை ஒரு சிலர் வந்து ஃபோட்டோ கூட வச்சுருப்பாங்க. அவருக்கு முன்னாடி ஒரு அகழ்விளக்கு ஏற்றுங்க. ஏற்றிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி, இன்னொரு டம்ளரில் பால், ஒரு இனிப்பு வச்சுக்கோங்க. வச்சு பத்தி சூடம் எல்லாம் காட்டி ஒரு மஞ்சள் பூ பாபாவுக்கு வந்து சாத்திட்டு, சாயப்பாக்கு முன்னாடி நின்று, ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய ஜெய சாயி நமோ நமக, சத்குரு சாயி நமோ நமக, இந்த மந்திரத்தை மூணு தடவை பாபா முன்னாடி சொல்லிடுங்க. பாபாவுக்கு படைச்ச இனிப்பை சாப்பிட்டுட்டு பாலை நீங்களே குடிச்சிடுங்க. குடித்ததுக்கப்புறமா அந்த ஒரு டம்ளர் தண்ணி வச்சோம் பார்த்தீங்களா நம்ம சாயப்பாக்கு, அதை எடுத்துகிட்டு நம்மளுடைய கால் தடம் படாத இடத்துல அதை ஊற்றிடுங்க. வாசல் படியில், வாசல் படி நிலை இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு எலுமிச்சம்பழ பழத்தை மாட்டி விட்டுட்டு, இல்லாட்டி நம்ம குத்தி வச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் எந்த தீய சக்தியுமே அண்டவே அண்டாதுங்க. இந்த தீய சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ளே நெருங்கவே முடியாது. சாயப்பா கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பார். இறை சக்தியை மிஞ்சிய சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. சமையலறையில் உப்பு ஜாடியில் உப்பை நிரப்பி வச்சுக்கோங்க, எப்பயுமே நிரப்பி வச்சுக்கோங்க. வீட்டை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் தொடச்சி எடுக்கக்கூடாது. மற்ற நாட்களில் தொடைக்கலாம், அதை செவ்வாய் வெளியில் தொடைக்காதீங்க. தொடைக்கிறப்போ தண்ணீரில் உப்புக்கல் போட்டு தொடச்சா கந்திஷ்டி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம் சாயப்பாவே அந்த தண்ணீரையே எண்ணெயாக மாற்றி தீபம் ஏற்றியது போல தான் கந்திஷ்டி போல தீய சக்தியும் வீட்டை அண்டாமல் ஓடிடும். நம்மளுக்கு நோய்கள் எல்லாம் நம்ம வீட்டிலருந்து எல்லாமே விலகி பரிபூர்ண குணம் அடைஞ்சிருவோம். நிம்மதி தான் நம்ம முன்னேற்றத்துக்கு மன அமைதியை தரும். குடும்பத்தில் நன்மை நடக்கும். குழப்ப சூழ்நிலை எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். இந்த கல்லுப்பு தாங்க நம்ம வீட்டில் உள்ள தீய சக்தியே விரட்டுறதுல ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதை எப்பயுமே வீட்டில் நிறைச்சி வச்சுருங்க, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். Baba, baba, baba.